கோனாபுரத்துலேருந்து எடப்பாடி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும். அந்த ஊரத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்மதின்னு சொல்லி ஒரு உணவு இருந்துச்சு. ஸோ கேமராமேன் நீங்கள் பக்கத்தில் வந்து காட்டுங்க, அப்போ தான் வியூஸ் தெரியும் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா மற்ற கடையிலாம் பார்த்தீங்கன்னா மீன் வந்து பீஸ் மட்டும்தான் வைப்பாங்க. முத முறையாக ஃபுல் மீன் வைக்கிறத நான் இங்கே தான் பார்க்குறேன். பாருங்கள் ஃபுல் மீனே வைக்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா தலைக்கறி, சிந்தாமணி வறுவல், இதுதான் பெப்பர் சிக்கன், இது பெப்பர் சிக்கன். அதுபோக ஒரு ஃபுல் பாயில், ஃபுல் பாயில் வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஃபுல் பாயிலுங்க. மீன் குழம்பு, மீன் குழம்பு, மீன் குழம்பு இருக்கு, நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி, பச்சை புளி ரசம், பச்சை புளி ரசம், அன்லிமிட்டெட் மீல்ஸ். போன இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸ் தான் வைப்பாங்க, ஆனா இங்க இங்க மட்டும் தான் பாத்தீங்கன்னா பெரிய பீஸா வைக்கிறாங்க. நம்ம கொங்கு ஸ்டைல ஃபேமஸ்ங்க. ஓகே ஓகே. அதாவது நம்ம சிக்கனை வந்து இப்படியே ராவா யூஸ் பண்ண போறாங்க. வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண போறது இல்ல. உப்பு, மிளகாய், மஞ்சத்தூள் அவ்வளவுதாங்க அதுல ஆட் பண்ணது. மட்ட மசாலா. ஸோ 100 ரூபாய்க்கு தேவையான எல்லா பொருளுமே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இது பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுவல், இது சிந்தாமணி வறுவல், இது வந்து தலைக்கறி, பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மீன். அது போக ஆம்லேட், அப்பப்போ இதை மாற்றிட்டு இருப்பாங்க. ஆம்லேட்டு, ஆஃபாயில், தோசை, ராகி தோசை, சோள தோசை, கம்பு தோசை, பொடி தோசை. ஸோ நம்ம நார்மலாக எல்லா கடையிலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ கடைசியாக பச்சை புளி ரசம் வந்திருக்கோம். பச்சை புளி ரசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த உலகம் ஜெயிச்சிருவேன் சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. ஹாய், ஹலோ குட்டி ஸ்டோரிவர்ஸ், நான் உங்கள் குட்டி ஸ்டோரி பரணி பேசுறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கோனாபுரத்துல இருந்து எடப்பாடி போற வழியில் பாத்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும். அந்த ஊரத்துல பாத்தீங்கன்னா மகிழ்மதின்னு சொல்லி ஒரு உணவு இருந்துச்சு. இங்க என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா 5 கறியோட 100 ரூபா வந்து போட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். 5 கறின்னாங்க, அது என்னென்ன வகை கறிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் இப்போ 5 கறி 100 ரூபான்னு சொன்னீங்கன்னா அந்த 5 கறி என்னென்னா? சிக்கன் சிந்தாமணி ஒண்ணுங்க, சிக்கன் ஒரு பெப்பர் சிக்கன் ஒண்ணுங்க, ஒரு முழு மீன் ஒண்ணு வந்துருங்க, ஒரு முழு மீன் வந்து 100 கிராம் வருங்க. அது போக ஒரு ஃபுல் பாயில் ஒண்ணு, சம்டைம்ஸ் முட்டை பொரியல், முட்டை இடத்துல ஏதாச்சும் வேற ஏதாச்சும் மாத்துவோம். ஒரு நாளைக்கு மட்டன்ல தலைக்கறி, குடல் கறி, ஒரு நாளைக்கு மட்டனு, ஒரு நாளைக்கு நண்டு கிரேவி, ஒரு நாளைக்கு சிக்கன் பிரியாணி. வாரத்துல ஒரு நாளைக்கு ஏதோ ஒன்று மாறிக்கிட்டே இருக்குங்க. அந்த மட்டன் இடத்துல ஒரு நாளைக்கு சிக்கன் பிரியாணி வைப்போம், ஒரு நாளைக்கு நண்டு வறுவல் வைப்போம், ஒரு நாளைக்கு மட்டனு, ஒரு நாளைக்கு குடல், தலைக்கறி, இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குங்க. சரி ஓகேண்ணா, இந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இந்த மாதிரி வரவங்களுக்கு கொஞ்சம் நீட்டா சாப்பாடு கொடுக்கணும் என்னங்க, அது அதை டார்கெட் பண்ணி அந்த கடையை ஆரம்பிச்சது. ஓகே ஓகே ஓகேண்ணா. மதியம் சாப்பாடு மட்டும் பண்றோம், மற்ற டைம்ல புரோட்டா தோசை நல்லா இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை மதியம் வந்து சாப்பாடு மட்டும், நார்மல் சாப்பாடு கறியோட சாப்பாடு மட்டும் மட்டும் அப்படி பார்த்தா எல்லா நாளுமே எல்லா நாளுமே இந்த எல்லா நாளுமே 5 கறியோட அன்லிமிட்டெட் சாப்பாடு இருக்குங்க. சரி ஓகேண்ணா, இது எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் கிடைக்கும்? 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் கிடைக்குங்க. ஓகேங்கண்ணா. இப்போ ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, அது மாதிரி கல்யாணத்துக்கு எல்லாமே பண்ணிடுறாங்க. ஆல்ரெடி பிரியாணி வந்து 100 பிரியாணி 150 பிரியாணிலாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்கண்ணா. இதே மாதிரி நான்வெஜ் எல்லாமே பண்ணிக்கலாங்க. சரி ஓகேண்ணா. சைவ சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம கடை எங்க லொக்கேட்டா இருக்கு? நம்ம கடை கொங்கனாபுரத்துல இருந்து எடப்பாடி மெயின் ரோட்ல ஒரு 1/2 கிலோமீட்டர்ல இருக்குங்க. அத்தப்பன் ஒரு மேடுமா ரங்கமலை பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடியே வந்து நம்ம கடை வந்து லொக்கேட்டா இருக்கு. ஏன்னா அண்ணா சொன்னாரு இதுல 5 கறி என்னன்னு. ஸோ கேமராமேன் நீங்க பக்கத்துல வந்து காட்டுங்க, அப்பதான் வியூஸ் தெரியும் அப்படின்னு. பாத்தீங்கன்னா மற்ற கடையிலாம் பாத்தீங்கன்னா மீன் வந்து பீஸ் மட்டும்தான் வைப்பாங்க. முத முறையா ஃபுல் மீன் வைக்கிறத நான் இங்கே தான் பாக்குறேன். பாருங்க ஃபுல் மீனே வைக்கிறாங்க. அது போக பாத்தீங்கன்னா தலைக்கறி, சிந்தாமணி வறுவல், இதுதான் பெப்பர் சிக்கன், பெப்பர் சிக்கன். அது போக ஒரு ஃபுல் பாயில், ஃபுல் பாயில் வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஃபுல் பாயிலுங்க. மீன் குழம்பு, மீன் குழம்பு, மீன் குழம்பு இருக்கு, நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி, பச்சைப்புளி ரசம், பச்சைப்புளி ரசம், அன்லிமிட்டெட் மீல்ஸ், அன்லிமிட்டெட் மீல்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மீன் தான் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கு. மற்ற கடையோட நம்ம நிறைய கடைக்கு போயிருக்கோம். போன இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸ் தான் வைப்பாங்க, ஆனால் இங்கே இங்கே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பெரிய பீஸாக வைக்கிறாங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.
ஸோ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 5 கண கறியோட கொடுத்துட்ருக்காங்க. இந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு மாதிரி இது என்ன சிந்தாமணி சிக்கன், அது எப்படி என்ன? நான் சிந்தாமணி சிக்கன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு ஸ்டைலில் ஃபேமஸ்ங்க. ஓகே ஓகே. அதாவது நம்ம சிக்கனை வந்து இது ராவாக யூஸ் பண்ண போகிறாங்க, வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. உப்பு, மிளகா, மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க அதில் ஆட் பண்ணுறது. எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ணுறது இல்லைங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம், முழுக்க முழுக்க சின்ன வெங்காயங்க, சின்ன வெங்காயம், உப்பு, பரமளகா இவ்வளவுதாங்க. இது வந்து நம்ம கொங்கு ஸ்டைல இருக்கக்கூடிய ஃபேமஸ். ஓகே, இது என்னது? இது நம்ம நார்மல் பெப்பர் சிக்கன். நார்மல் பெப்பர் சிக்கன். ஆ, பெப்பர் சிக்கன் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது தலக்கறிங்க. தலக்கறி. ஓகே, ஒரு டிஷ் மாறுங்க. சோ, ஓகே, இது பாத்தீங்கன்னா ஃபுல் மீன். அதே மாதிரி நம்ம முட்டை ஐட்டத்துலயுமே ஒரு நாளைக்கு ஃபுல் பாயில் கொடுப்போம், ஒரு நாளைக்கு முட்டை பொரியல் பண்ணி தருவோம், ஒரு நாளைக்கு முட்டை மசாலா நம்ம ஏதாவது பண்ணி கொடுப்போம். இதுவானா? ஒரு நாளைக்கு பாயில்ட் எக். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாறிக்கிட்டே இருக்குங்க. இது ரெண்டு டிஷ் மாறிக்கிட்டே இருக்குங்க. இது இதுவும் இதுவும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது? நாங்கள் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோங்க. 2 ஹவர்ஸில் மேக்ஸிமம் நம்ம அளவுக்கு கெப்பாசிட்டி அதிகங்க நம்மளுக்கு. 2 ஹவர்ஸில் மேக்ஸிமம் ரெடி பண்ணிடுவோம். ஆனால் இதெல்லாம் பிராய்லர் கொடுங்களா இல்லை நாட்டுக்கொடி, அது என்ன மாதிரி நான் கொடுக்குறேன்? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பிராய்லர், இந்த சிக்கன் சிந்தாமணி பிராய்லரில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்கண்ணா. பெப்பர் சிக்கன் வந்து நாட்டுக்கோழி கிராஸுங்க. அதே மாதிரி நம்ம 100 ரூபாய்க்கு தரங்கிறதுனால நம்ம எதுலையுமே குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகுதில்லைங்க. நம்ம கடை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி பெஸ்ட் தான் கொடுக்கணுங்க. ரைஸ், நம்ம ரைஸ் யூஸ் பண்ணுறது ஒரிஜினல் பொன்னி தான் யூஸ் பண்ணுறாங்க. திருப்பதி கோபுரம் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரி, கடந்த 1 வருஷமாக அந்த ஒரு ரைஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் நான் இதனால் வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் பார்த்தது இல்லைங்க. அதனால் அந்த ரைஸை நான் இந்த அரிசி என்னுடைய நம்பிக்கை முழுக்க அந்த அரிசி வந்துருக்கு. அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. எப்படின்னா உங்களுக்கு இந்த 100 ரூபாயில எப்படி இது எல்லாமே எப்படி உங்களால் கட்டுப்படி ஆகுதா? நம்பராக நம்மளுடைய கஸ்டமர் நிறையா சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம இதுலேருந்து நம்ம தொடர்ந்து நம்ம இதை கொடுக்கணும்னா கஸ்டமர் நிறையா சப்போர்ட் பண்ணுங்க. இல்லை பொன்னி மினிமம் ரேட்டே அதிகமாக இருக்கும். ரேட் அதிகம் தாங்க. நம்ம எப்படின்னா மினிமம் மார்ஜினுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் இன்க்ரீஸிங் கஸ்டமர், மினிமம் மார்ஜின் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. நம்மளுடைய வியூவர்ஸு இவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா நமக்கு இதுவே போதுமானதா இருக்குங்க. இதை வந்து இந்த சர்வீஸ் நாங்கள் கன்யூ பண்ண முடியுங்க. சரி, ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம இதெல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, காரம் எந்த அளவுக்கு இருக்குது, சாப்பாடு எந்த அளவு இதாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். சரி வாங்க போகலாம். இப்படி வைக்கிறாங்களோ ஒவ்வொரு கரண்டியும் ஒன்றும் வைக்கிறாங்க. இல்லை அப்படியே வைங்க. இல்லைண்ணா அப்பா மீன் குழம்பு இருக்குங்க, பச்சைப்பொடி ரசம் இருக்குது, அன்லிமிடெட் மீல்ஸுங்க. ஸோ 100 ரூபாய்க்கு தேவையான எல்லா பொருளுமே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுவல், இது சிந்தாமணி வறுவல், இது வந்து தலக்கறி, பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மீன், அது போக ஆம்லேட் அப்பப்போ இதை மாற்றிட்டு இருப்பாங்க. ஆம்லேட்டு, ஆஃப் ஆயிலு, ஸோ இல்லைனா முட்டை, இப்போ தலகறி இல்லைனா அதுக்கு பதிலாக வந்து குடல் இல்லைனா வேற என்னங்கண்ணா? குடல் போடுவாங்க, நண்டு வறுவல் பண்ணுவாங்க, நண்டு வறுவல், தலகறி, மட்டன் ஒரு நாளைக்கு போடுவாங்க. அப்படி மாறி மாறி வந்து வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்கு வந்து தலகறி கிடைச்சிருக்கு, பிரியாணி ஒரு நாளைக்கு போடுவோம். இப்போ இது வந்து ஆட்டுக்கறி குழம்பு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பொன்னியரிசி சாப்பாடு. நல்லா தான் இருக்குது, வீட்டில் செய்கிற மாதிரி குழம்பாக தான் இருக்குது. நல்லா இருக்குது, ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இல்லை. வீட்டில் வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதில் கொஞ்சம் இந்த வறுவலை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இதில் கொஞ்சம் காரமும் கம்மியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆவரேஜாக இருக்குது. இது வந்து சிந்தாமணி சிக்கன். இதுவும் நல்லா தான் இருக்குது, நல்லா வெந்திருக்கு, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அழுத்தினாவே டக்குன்னு இதாகிடுது, சாப்பிட்றதும் நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா தலக்கறி சாப்பாடு. நான் பாருங்கள் அப்படியே 100 ரூபாய்க்கு அப்படியே இதாகுது பாருங்கள், அப்படியே இல்லை, எலும்பு தனியாக வந்துருச்சு பாருங்கள். தோசை பிக்கவே தேவையில்லை, சும்மா அழுத்தினாவே போதும், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன். ஸோ எந்த கடையிலையுமே இது வரைக்கும் நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம்,
100 ரூபாய்க்கு 5 வகையான கறினு. ஸோ அங்கே எங்கேயுமே இவ்வளோ பெரிய மீன் கொடுத்ததில்ல, ஒரு பீஸ் மட்டும்தான் வைப்பாங்க. இங்கே மட்டும்தான் ஃபஸ்ட்டு இங்கே தான் நான் பார்க்குறேன் ஒரு முழு மீனே வைக்கிறாங்க. இந்த மீனே கடையில் பார்த்தீங்கன்னா வாங்கினாலே எப்படி 40 ரூபா 1000 ரூபா நம்பர். ஸோ மீன் நல்லா இருக்கு. ஸோ நம்ம கொடுக்குற 100 ரூபாய்க்கு ஒர்த்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் டேஸ்ட் வரையா. இது போக இன்னும் கோழி குழம்பு இருக்குது, அதுக்கப்புறம் பச்சைப்புளி ரசம். ஸோ இது இன்னும் நிறைய இருக்குது. அன்லிமிட்டட் சாப்பாடு மீன், அது போக மீன் குழம்பு இருக்குது. ஸோ இப்போ சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு காது காது குத்துக்கு போனால் எப்படி ஒரு தலைவாழை இலை போட்டு அதில் எல்லாமே கறியெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது இப்போ. ஸோ நல்லாயிருக்கு, இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம கடை எங்கே லொக்கேட்டர் இருக்குன்னா, கோணாபுரத்துலேருந்து ஒரு 200 அடி எடப்பாடி நோக்கி வந்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட கடை வந்து லொக்கேட்டர் இருக்குது. ஸோ 365 நாளுமே நம்ம கடை வந்து ஓப்பனில் தான் இருக்கும். மதியம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கு, டேஸ்ட் வரையும் நல்லாயிருக்கு, நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்லாம், ஏன்னா அந்தளவுக்கு காரம் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. குழந்தைங்க முதல்ல எல்லாருமே சாப்பிட்லாம். சரி, நம்ம கடையை வந்து ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லை, மற்றது எல்லாமே பாருங்கள், அங்கே பாருங்கள், தோசை, ராகி தோசை, சோள தோசை, கம்பு தோசை, பொடி தோசை. ஸோ நம்ம நார்மலாக எல்லா கடையிலும் பார்த்திங்கன்னா புரோட்டா தோசை இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆரிய தோசை, ராகி தோசை, கம்பு, பொடி தோசை, நெய் தோசைன்னு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வேணும்னா நீங்கள் இந்த நம்ம கடையை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா ரேட்டும் போட்டிருக்கு, மற்ற கடையோட இங்கே ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் ஒரு வாட்டி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. வந்து பாருங்கள், கண்டிப்பாக சொல்கிறேங்க, ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்லாம், குழந்தைங்கள்லேருந்து காரம் கொஞ்சம் கூட இல்லை, உண்மையிலுமே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். போதும் போதும், இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ கடைசியாக பச்சைப்புளி ரசம் வந்திருக்கோம். பச்சைப்புளி ரசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாதான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 5 வகையான கறி 100 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க, அதை இப்போ தான் ஃபுல்லாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம எந்த கடையிலுமே சாப்பிடாத ஒரு டிஷ் எதுன்னா இந்த பச்சைப்புளி ரசம், அதை இங்கே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதுவும் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. 100 ரூபாய்க்கு அதை விட ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ நல்லாயிருக்கு. நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோணாபுரத்துலேருந்து எடப்பாடி போகிற ரோட்டில், சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு நடக்கிற டிஸ்டன்ஸ் தான், ஒரு 200 மீட்டர் இல்லை 100 மீட்டர் தான் வரும். அங்கே வந்தீங்கன்னா போர்டு போட்டிருக்கு பாருங்க, மகிழ்மதி அப்படின்னு சொல்லி ஹோட்டல் பேர் போட்டிருக்கோம். மதியம் 2 to 3 கூட வந்தீங்கன்னா நீங்கள் இந்த 5 வகையான கறியை 100 ரூபாய்க்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம். இதில் என்ன மெயின்னா சாப்பாடு, ரைஸ் பார்த்தீங்கன்னா பொன்னிசில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒர்க்கில் சாப்பிட்லாம், காரம் எதுவுமே இல்லை, இது எதுவும் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இல்லை, வீட்டில் செய்கிற மாதிரி தான் எல்லாமே டேஸ்ட் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. சரி, நான் எல்லாமே சாப்பிட்டு பார்த்தா எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நான் மட்டும் சாப்பிட்ருக்கேன், இப்போ நான் எங்கள் வீட்டுக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கும்போது இது பார்சல் பண்ணணும்ல, அப்போ பார்சலோட அது பார்சல் பண்ணுறது எவ்வளோ எக்ஸ்ட்ரா சார்ஜ்? இல்லை, நாங்கள் பார்சலுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறது இல்லைங்க, வாழையில பேக்கிங் தான் பண்ணி தரோம். ஓகே ஓகே. அந்த 5 வகையான டிஷ் உள்ள வச்சு கட்டி கொடுத்துருவோம், மீன் மட்டும் செப்பரேட்டாக கட்டி கொடுத்துருவோம், அதே சார்ஜ், அதே 100 ரூபா தான். அதுக்கு அதே பேக்கிங் சார்ஜ் எதுவும் பண்ணுறதில்ல நாங்கள். ஆனால் மற்றையெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா இன்னும் 20 ரூபா அப்படி சேர்த்து வாங்குறாங்க. இல்லை, அது தனியாக அதுக்காக கண்டெய்னர் ப்ரொவைட் பண்ணி அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வாழையிலேயே வச்சு நம்ம பாரம்பரிய முறையிலேயே பேக் பண்ணுறதுனால நம்ம அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறது இல்லைங்க. சரி ஓகேங்கண்ணா. இப்போ இது இப்போ மதியங்கிறது இது ஸ்பெஷல், இப்போ காலையில் வந்தால் நம்ம கடையில புரோட்டா தோசை இருக்குங்க, அது போக வெரைட்டி தோசை, நம்ம ஹெல்தியா உடம்புக்கு நல்ல ராகி தோசை, கம்பு தோசை, சோள தோசை, கேரட் பீட்ரூட் ரோஸ்ட், இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சீஸ் ரோஸ்ட், பட்டர் ரோஸ்ட், இதெல்லாமே ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா மதியம் 3 மணில இருந்து கிடைக்குங்க. அது இப்போ நார்மல் தோசைனா அது என்ன ரேட்டுன்னா, இப்ப அந்த கம்பு தோசை எல்லாமே நார்மல், கம்பு ஆரிய தோசை, நார்மல் தோசை எல்லாமே 15 ரூபாய்க்கு, எல்லாமே 15 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் நெய் ரோஸ்ட், பட்டர் ரோஸ்ட், அது மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் சார்ஜ் ஆகுங்க. சீஸ் ரோஸ்ட் பண்றாங்க, நெய் ரோஸ்ட், பட்டர் ரோஸ்ட், இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. எப்படி உங்களுக்கு, இப்போ நான் நிறைய கடைக்கு போயிருக்கேன், ஆனால் இங்கே எப்படி அங்கத்தோட இங்கே எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்கு பட் குவாலிட்டியாக இருக்கு, எப்படி? அது என்னன்னா நம்ம சமைக்கிறதுலேருந்து வேலை செய்கிற வரைக்கும் எல்லாமே நாங்களே செய்கிறேங்க. மற்றபடி எல்லா வேலையிலும் நாங்களே செய்கிறோம், நாங்களே நேரடியாக கொள்முதல் பண்ணுறோம், அதனால வந்து எங்களால் இந்த கம்மி ரேட்டுக்கு தர முடியுதுங்க. சரி ஓகே ஓகே.
ஸோ மக்களே பாருங்க, கண்டிப்பா இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க, எல்லாமே நல்லா இருக்கும். ஒருவேளை காலையில வந்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க, சோளம், கம்பு தோசை, சோள தோசை, பொடி தோசை, நெய் தோசை, கார தோசைன்னு சொல்லி நிறைய வெரைட்டியான தோசையெல்லாம் போட்டிருக்காங்க. வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் மதியம் வந்தீங்கன்னா இது. ஸோ நைட்டுக்கு ஏதாவது டிஷ் இருக்குங்களாண்ணா? நைட் ஆஸ் யூஷுவல் அந்த ஸ்பெஷல் இருக்குங்க, ஃபாஸ்ட் ஃபுட் போடுறாங்க நம்ம, எக் ரைஸ், சிக்கன் ரைஸ், சில்லி சிக்கன் இந்த மாதிரி எல்லாமே போடுறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுங்க? எல்லாமே எக் ரைஸ் 60 ரூபாங்க, சிக்கன் ரைஸ் 80, இந்த மாதிரி போடுறாங்க. நம்ம வியூவர்ஸ் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரா ஒரு எக் ரைஸ்க்கு சிக்கன் ரைஸ்க்கு ஒரு ஃபுல் பாயில் ஃப்ரீயாக கொடுக்கலாம். நம்ம வியூவர்ஸ்க்கு ஒன்லி மட்டும் கொடுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. வியூவர்ஸ் வந்தீங்கன்னா ஒரு ஃபுல் பாயில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம அஞ்சு வகையான கறியோட ஃபர்ஸ்ட் கிளாஸான ரைஸ் யூஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம், பொன்னி அரிசி சொல்லிடுவாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்கு, கண்டிப்பாக வந்து நம்ம கடையை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கடையே உங்களுக்கு ஒரு ஆஃபராக தான் இருக்கும். இங்கே வந்து எல்லாமே சாப்பிட்டு பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கு. ஏன்னா நான் சாப்பிட்டு பார்த்தா எல்லாமே கன்ஃபார்ம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியோட முக்கியமாக குழந்தைங்களையும் கூப்பிட்டு வரலாம், அவங்களும் குழந்தைங்களும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்றோம் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக நம்ம கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. நாம் இது போன்ற இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதோட உங்களோட உங்களுக்கு குட்டி ஸ்டோரி பாருங்கள்.